அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் படிப்போம், வெற்றி பெறுவோம். ஓகே, வெரி குட் ஸ்டாண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவு இனிக்கும் கற்கண்டான இலக்கண பதிவு. ஆமாம் ஸ்டாண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 கற்கண்டு. கற்கண்டு பகுதியில் இன எழுத்துக்கள். ஸ்டாண்ட்ஸ், நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தையும் ஒலிப்பு முறையையும் அடிப்படையாக கொண்டு 3 பிரிக்கப்பட்டுள்ளது. அவையே வல்லினம், மெல்லினம், இடையினம். அதாவது 18 மெய்யும் 12 உயிரும் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகிறது. சரிதானே ஸ்டாண்ட்ஸ், மெய் எழுத்தோடு உயிர் எழுத்து இணையும் போது உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. இது நாம் அனைவரும் அறிந்தது தான். அவ்வாறு உருவாகும் எழுத்துக்களும் வல்லின, மெல்லின, இடையின எழுத்தில் வரும் ஸ்டாண்ட்ஸ். வாருங்கள் ஸ்டாண்ட்ஸ், என்ன என்று பார்ப்போம். வல்லின எழுத்துக்கள் கச்சட தப்பர, மெல்லின எழுத்துக்கள் ஞஞ்சன நம்மன, இடையின எழுத்துக்கள் எரள வழல. ஆக பிரிவுக்கு 6 பிரிவுக்கு 18 எழுத்துக்கள். மெய் எழுத்தில் பார்க்கலாமா ஸ்டாண்ட்ஸ்? இக் இச் இட் இத் இப் இர். அதாவது இக் இச் இட் இத் இப் இர். மெல்லினம் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். இடையினம் இ இர் இல் இவ் இழ் இல். ஓகே ஸ்டாண்ட்ஸ், இவைதான் வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்கள். இந்த வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்கள் நாம் முந்தைய வகுப்பிலேயே படித்திருப்போம். இது ஒரு ரீகால் போல். ஓகேவா ஸ்டாண்ட்ஸ், இப்போ நம்ம வல்லின, மெல்லின எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இன்றைய பாடப்பகுதியான இணை எழுத்துக்களை பார்க்க இருக்கோம் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். இன எழுத்துக்கள் பக்க எண் 15. சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். ஓகேவா ஸ்டாண்ட்ஸ், அதாவது அந்த எழுத்து என்ன முயற்சியால் நம்ம எழுத்தை வெளியிடுறோமோ அந்த முயற்சியும், அது எந்த இடத்துல பிறக்குது, நம்மளோட நாக்கில் பிறக்குதா, இல்லை வயிற்றுலேருந்து பிறந்து வருதா, இல்லை நம்முடைய தொண்டை பகுதியில் பிறக்குதா, இது போல் அது பிறக்கும் இடத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒற்றுமை இருக்கும். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் எனப்படும் ஸ்டாண்ட்ஸ். அவ்வாறு 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் ஸ்டாண்ட்ஸ். ஸ்டாண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, வல்லின மெய் எழுத்துக்களும் மெல்லின இன எழுத்துக்களும். ஓகேவா, மெய் எழுத்தோட என்ன எழுத்து தான் வரும், உயிர்மெய் எழுத்து மெல்லின வரும். வல்லின மெய்யோட உயிர்மெய் மெல்லின எழுத்து தான் வரும். இது 6 சேர்ந்து தான் வரும். ஸோ இவங்க 2 பேருமே இனமான எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஸ்டாண்ட்ஸ், நமக்கு எக்ஸாம்பிளாக மெய் எழுத்தில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இங் இக், இஞ்ச் இச், இன் இட், இந்த் இத், இம் இப், இன் இட். ஓகேவா ஸ்டாண்ட்ஸ், இந்த இங் என்பது மெல்லின எழுத்து இல்லையா, அதோட இக் என்பது வல்லின எழுத்து. சரிதானே ஸ்டாண்ட்ஸ், ஆக எழுத்துக்கள் இவ்வாறு தான் இன எழுத்துக்களாக வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாண்ட்ஸ். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். ஸ்டாண்ட்ஸ் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். திங்கள் இங் கா இன இல்லையா, அப்போ பொங்கல் இங் கா பொங்கல். சிங்கம் இங் கா, சிங்கத்துலேயும் இங்கும் கா வந்திருக்கு இல்லையா, ஸோ சிங்கம், அதுவும் இன எழுத்துக்கள். அடுத்த மஞ்சள் கொடுத்துருக்காங்க, இஞ்ச் சா மஞ்சள். ஊஞ்சல் ஊ இஞ்ச் சா இல் வருது இல்லையா, இஞ்சு சா ஊஞ்சல். தஞ்சம் இஞ்ச் சா தஞ்சல் தஞ்சம். அடுத்ததாக மண்டபம் இன் டா டாவும் இன்னுக்கு அடுத்ததாக டா வந்திருக்கு. மேலும் என்ன சொல்லலாம், பண்டம் பண்டம் சொல்லலாம் இல்லையா, எஸ் இன் டா வந்திருக்கு. சுண்டல் சு இன் டா இல் சுண்டல் வருது இல்லையா ஸ்டாண்ட்ஸ், இன் டா. ஸோ இதுவும் இன எழுத்துக்கள். அடுத்ததாக சந்தனம் இந்த் த சந்தனம். பந்தல்
பந்தல்லையும் இந்து தான் வந்திருக்கு. ஸோ அதுவும் இன எழுத்துக்கள். தந்தம் இந்த் த தந்தம்லையும் வருது இல்லையா, இதுவும் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக அம்பு இம் பூ. இம்முங்கிறது மெய்யெழுத்து, பூங்கிறது அதோட இணை எழுத்து இல்லையா. அதே போல் சம்பங்கி சம்பங்கி பம்பரம் இம் பா. அடுத்தாக நன்று, இங்கே தென்றல் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். இன்ட்ரா அதே போல் நன்று இன் ட்ரூ இன்னோட இணையமாகிய ட்ரூ வந்திருக்கு இல்லையா, ரா வரிசையில் ட்ரூ. அடுத்து மன்றம், அறிவியல் மன்றம்லாம் சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ரா மன்றம். ஸோ ஸ்டாண்ட்ஸ், இது போல் நீங்களும் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எடுத்து எழுதி அதை குறிக்கும்போது, ஓ இந்த வல்லின மெய்யெழுத்துக்கு இந்த மெல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கும்போது உங்களுக்கு இது மிகவும் எளிதானதாக இருக்கும் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டாண்ட்ஸ். இதுதான் முதல் பகுதியாக நாம் பார்த்தது, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இனமாக வரும் என்பதை பார்த்தோம். வெரி குட் ஸ்டாண்ட்ஸ். அடுத்து இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும். அதாவது இடையின எழுத்துக்கள் என்ன பார்த்தோம், இ இர் இல் இவ் இழ் இல் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஏறல வழல. இந்த ஆறு எழுத்துக்களும் ஒரே இனமாக இருக்கும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா ஸ்டாண்ட்ஸ். கொய்யா இ யா வருது இல்லையா. கொள்ளை, நம்ம நிலத்திலாம் கொள்ளைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம், கம்பங்கொள்ளை சோளக்கொள்ளை சொல்லுவோம் இல்லையா, எஸ் கொள்ளை. அடுத்ததாக செவ்வாய் இவ் வா செவ்வாய். அடுத்ததாக வெள்ளம், வெள்ளம் வந்துருச்சுப்பா அடிச்சுட்டு போகுது. அப்புறம் வெள்ளம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, வெள்ளம் இனிக்கும் வெள்ளம். ஸ்டாண்ட்ஸ், இவையெல்லாம் இடையின எழுத்துக்களுக்கு உதாரணம். ஓகே வெரி குட் ஸ்டாண்ட்ஸ். அடுத்ததாக இங்கே உயிர் எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ உயிர் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் தானா பார்க்கலாமா. வாங்க, மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஸ்டாண்ட்ஸ், நம்முடைய உயிர் எழுத்துக்கள் என்னென்று உங்களுக்கு தெரியும், 12 எழுத்துக்கள். அந்த 12ல் எத்தனை குறியில் எழுத்துக்கள் எத்தனை நெடில் எழுத்துக்கள் ஸ்டாண்ட்ஸ்? ஆம் வெரி குட் ஸ்டாண்ட்ஸ். அதாவது உயிர் எழுத்துக்களை குறியிலும் நெடிலும் நாம் பிரிக்கும்போது குறியில் அ இ உ ஏ ஓ 5 எழுத்துக்களும், நெடில் பகுதியில் அ இ உ ஏ ஐ ஓ ஔ என 7 எழுத்துக்களும் நெடில் பகுதியில் வரும். ஸோ குறியில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. அந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணை எழுத்துக்களாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலாமா, அந்த குறியில் எழுத்துக்கள் எவ்வாறு இனமாக சேர்கிறது என்பதையும் பார்ப்போம். நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் வாங்க. பக்க எண் 15ல் ஆ அ இ உ இது நெடிலுக்கு குறில் இணை எழுத்தாக வந்திருக்கு இல்லையா, ஏஏ. ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம உயிர் எழுத்தில் இருக்கக்கூடிய குறில் நெடில் எழுத்துக்களே இனமாக வந்திருக்கு. ஆனால் ஐ என்பது ஏதோடும் சேராத ஒரு எழுத்து நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் ஐ என்பதற்கும் இணை எழுத்தாக இ இருக்குது பாருங்கள் ஸ்டாண்ட்ஸ், ஐ இ. அடுத்தாக ஓ ஓ, அடுத்தாக அவ் உ. ஓகே ஸ்டாண்ட்ஸ், இவ்வாறு தான் உயிர் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் சேர்ந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஸ்டாண்ட்ஸ், மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அதாவது ஸ்டாண்ட்ஸ், நம்ம உயிர் எழுத்துக்கள் அருகில் அருகிலேயே எழுதுறது கிடையாது. நாம் இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் சரிதானே ஸ்டாண்ட்ஸ், ஆ போட்டு ஆ அப்படி எழுதுறதில்ல, ஊ போட்டு ஊ எழுதுறது. ஏன்னா அது வந்து ஒரு சொல்லாக உருவாக்க முடியாது, சொல்லாக உருவாகாது. ஆகவே இதை நம்ம இணை எழுத்துக்களாக நம்ம படிக்க முடியுமே தவிர இதை எழுத முடியாது. ஆனால் ஸ்டாண்ட்ஸ், அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அலபடை தெரியும் இல்லையா ஸ்டாண்ட்ஸ், நம்முடைய இலக்கண பகுதியில் அலபடை என்று ஒரு பகுதி உள்ளது. அப்பகுதியில்
மட்டுமே உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் சேர்ந்து வரும். அதாவது நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அதாவது ஆ வந்ததுன்னா அ வரும், அப்புறம் ஈ வந்துச்சுன்னா இ குறில் ஈ வரும். அதுபோல் நெடில் எழுத்தை தொடர்ந்து குறில் எழுத்து வரும். எடுத்துக்காட்டு ஓ ஓ தல், அதாவது ஓவோட ஒலிப்போட ஓ என்னும் குறிலும் இணைந்து ஓ தல் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தூம் தூவும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, தூவும் மழை, அதுபோல் தூவும். தழி த ழி தழி, இவ்வாறாக வரக்கூடிய சொற்களை அலபடை சொற்கள்னு சொல்வோம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய இலக்கண பகுதியில் தமிழ் எழுத்து இலக்கணத்தில். ஆகவே அலபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்களில் நெழிலை தொடர்ந்து குறில் எழுத்து வரும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய தமிழ்மொழியின் சிறப்பான ஒரு இன்னொரு பகுதி என்ன என்றால் ஆயுத எழுத்து, சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? மூன்று புள்ளி வைத்து விட்டால் அது ஒரு எழுத்து, அந்த எழுத்து தான் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்களுக்கு எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் பர்சன் இல்லையா, அதனால் அவருக்கு இணை எழுத்து இல்லை, கொடுக்கப்படலை. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய பகுதி இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களில் வல்லினம் மல்லினம் இடையினம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்தாக வரும் என்பதையும் படித்தோம். அடுத்ததாக இடையின எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம், அதுவும் ஆறுமே ஒரே ஒரு இனத்தை சார்ந்தது. உயிரெழுத்துக்களுக்கும் இனம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் ஆயுத எழுத்திற்கு இனம் இல்லை என்பதையும் நாம் இப்பாடப்பகுதியில் அறிந்து கொண்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும். மேலும் நீங்கள் எடுத்துக்காட்டுகளை நீங்களாகவே கண்டுபிடித்து அதில் எது எது இன எழுத்துக்கள் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அடிகோடிட்டு படிக்கும்போது மேலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். கற்பவை கற்ற பின், இப்போது நாம் பாடத்தை கற்றுவிட்டோம். நம்முடைய பாடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடியோ வகுப்பறையில் நாம் இணைந்து இப்பகுதியை நிறைவு செய்து கொண்டு வருகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன வினா கொடுத்திருக்கிறார்கள் என்று. தங்கப்பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தவிட்டா இன்பம் தந்ததே. அருமையான பாடல் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக ஸ்டூடெண்ட்ஸ். இணை எழுத்து சொற்களை கண்டுபிடித்துடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சொல்வேன், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிஸ்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாகவே கண்டுபிடிச்சி அடிக்கோடிட்டு வச்சிடணும். அப்போ மிஸ்ஸு சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ஆசிரியரும் மாணவரும் இணைந்து கலந்துரையாடும் பகுதி அல்லவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் எல்லோரும் புத்தகத்தில் ஆன்லைன் பண்ணி வச்சுங்க, இப்போ நாம் பார்த்துடலாமா? வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். தங்க வந்தாலே சிங்க தந்தாலே பஞ்சு போன்ற பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் நின்றாலே கம்பம் வந்தாலே தென்றல் வந்ததே தந்ததே. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டுபிடித்தது அனைத்தும் சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். ஏன்னா நம்முடைய இணைய எழுத்துக்கள் பாடம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி மதிப்பீடு. மதிப்பீடு பகுதியில் நமக்கு இரண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா எண் ஒன்று, மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆ மஞ்சள், ஆ வந்தான், ஈ கண்ணில், ஈ தம்பி. ஸ்டூடெண்ட்ஸ், மெல்லினத்திற்கான இணை எழுத்து மஞ்சள், வந்தான், தம்பி, இவை அனைத்துமே இணை எழுத்துக்கள், சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததாக கண்ணில், ஈ ஆப்ஷன் பாருங்கள், கண்ணில். ஸோ இதில் தான் இணை எழுத்து இடம்பெறவில்லை. ஸோ
இடம்பெறாத சொல் கண்ணில். ஓகே, ஈ பகுதி. வெரி குட் சான்ஸ். அடுத்தாக வினாயன் இரண்டு, தவறான சொல்லை வட்டமிடுக. ஆ கண்டான், ஆ வென்றான், ஈ நண்டு, ஈ வண்டு. சான்ஸ், இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு ஆப்ஷனில் ஒரு சொல் பிழையாக வந்திருக்கிறது, ஒரு ஆப்ஷன் எழுத்து பிழையாக வந்திருக்கு. அது எது பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஆ ஆப்ஷன் வென்றான். வே இன் பக்கத்தில் என்ன வந்திருக்கணும் ஸ்டன்ஸ்? ட்ரா. என்ன பகுதியில் வருது? வல்லின பகுதியில் வருது இல்லையா? ரா. கசட தப்பர்ற ரா வருது இல்லையா? ட்ரா. அந்த ரா வந்திருக்கணும். ஸோ வென்றான் அந்த இடத்துல வல்லின ரா வந்திருந்தால் அது சரியானதாக இருந்திருக்கும். சரிதானே ஸ்டான்ஸ்? எஸ். ஸோ முதல் வினாவிற்கான விடை மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். இரண்டாவது, தவறான சொல்லை வட்டமிடுக. ஆ வென்றான். ஓகே, வெரி குட் சான்ஸ். அடுத்ததாக பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையாக கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை நம்ம இப்போது திருத்தம் செய்து எழுத வேண்டும். சான்ஸ், எழுதலாமா? வாங்க. நமக்கு வினாவாக என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம். ஓகே, பார்க்கலாமா? வாங்க. தென்றல், மூன்று சுழியின், அதாவது மெல்லினத்தில் வரக்கூடிய மூன்று சுழியின் கொடுத்துருக்காங்க. ஆனால் தென்றலுக்கு என்னதான் வந்திருக்கணும்? ட்ரா பக்கத்தில் என்ன ட்ரா அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து தான் வரணும்? இரண்டு சுழியின்னு தான் இணை எழுத்தாக வரணும் இல்லையா? ஆக மெல்லினத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சுழியின் ட்ராக்கு முன்னாடி வரணும். ஸோ தென்றல் என்பது தான் சரியான விடை. அடுத்ததாக கண்டம், கண்டம் கா இன் மூணு சுழியின் டா இம் கண்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டன்ஸ்? ஸ்டன்ஸ், டா என்ப எழுத்துக்கு இணை எழுத்து எது? இன். என்ன இன்? இரண்டு சுழியினா? இல்லை, மூன்று சுழியின். மெல்லின மூன்று சுழியின் வரும்போது தான் அது சரியான எழுத்தாக எழுதாகப்படுகிறது ஸ்டன்ஸ். ஆகவே கண்டம் கா மூன்று சுழியின், டா இம் கண்டம். ஓகே, வெரி குட் ஸ்டன்ஸ். அடுத்ததாக நன்றி, நா இன் ரீ. எந்த ரீ வந்திருக்கு பாருங்க ஸ்டன்ஸ்? இடையின ரீ வந்திருக்கு. ஆனால் நமக்கு எந்த ரீ தான் இந்த இடத்துல வந்திருக்கணும்? வல்லின ரீ. அப்போ இரண்டு சுழி இன்னுக்கு இனமாக இருக்கக்கூடிய வல்லின ரீ தான் இந்த இடத்துல வந்திருக்கணும் இல்லையா ஸ்டன்ஸ்? ஸோ நா இன் வல்லின ரீ, நன்றி. ஓகே, வெரி குட் ஸ்டன்ஸ். அடுத்ததாக மண்டபம். நம்ம இப்போது கண்டம் பார்த்தோம் இல்லையா? எஸ், அதுபோல் மண்டபத்துலேயும் டாக்கு வல்லின டாக்கு இனமாக மெல்லின மூணு சுழி இன்னு தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ மா மூணு சுழியின், டா பா இம் மண்டபம். ஓகே, வெரி குட் ஸ்டான்ஸ். நம்ம பிழையாக இருக்கிறதெல்லாம் திருத்தம் செய்து எழுதிவிட்டோம். ஓகே, வெரி குட் ஸ்டான்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குருவினா. இன எழுத்துக்கள் என்றால் என்ன? இன எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதற்கு விடை நம்முடைய பாடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். மீண்டும் ஒரு முறை ஸ்டான்ஸ். குருவினா, இன எழுத்துக்கள் என்றால் என்ன? சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். ஓகே, வெரி குட் ஸ்டான்ஸ். ஸ்டான்ஸ், நாம் இலக்கண பகுதியான கற்கண்டு பகுதியில் இன எழுத்துக்கள் தலைப்பில் நாம் இன எழுத்துக்களை பற்றி இப்பாடத்தில் அறிந்து கொண்டோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்டான்ஸ். ஸ்டான்ஸ், இதை நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து பயன்பெற வேண்டும் ஸ்டான்ஸ். இது நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் இதனுடைய வெற்றியை நாம் முழுமையாக பெற முடியும். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய வீடியோ பதிவை ஷேர் செய்யுங்கள். அவ்வாறு பகிரும்போது அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வெரி குட் ஸ்டான்ஸ். லைக் அவர் வீடியோ, ஷேர் அவர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைத்துவிடும் ஸ்டான்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.